அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்திலிருந்து இயற்கை ரப்பர் செயற்கை ரப்பர் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியில் இயற்கை ரப்பர் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இயற்கை ரப்பரில் வல்கனையாக்கல் அல்லது உரநூட்டல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இயற்கை ரப்பர்னு சொல்லிட்டோம், ஆனால் இது ஒரு பலப்படி, இயற்கை பலப்படி. அப்போ பலப்படி அப்படின்னா நமக்கு தெரியணும் இல்லையா? பலப்படி என்றால் என்ன? பலப்படி அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் பேராக இருக்கலாம், பட் நிறைய பலப்படிகளை நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸு, சோப்பு டப்பா, பாட்டில்ஸு, இது எல்லாமே பலப்படி தான். பலப்படி அப்படின்றப்ப ஆக்சுவலாக நிறைய குட்டி குட்டி மாலிக்யூல், மூலக்கூறுகள் ஒன்றா வினை புரிஞ்சு ஒரே ஒரு பெரிய மூலக்கூறை உண்டாக்கியிருக்கும். அதை தான் நம்ம பலப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய குட்டி குட்டி வளையம் தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம நிறைய சிறிய மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த குட்டி குட்டி வளையத்தை நீங்கள் ஒன்றா கனெக்ட் பண்ணுறீங்க, அப்போ நமக்கு ஒரே ஒரு நீண்ட செயின் கிடைக்கும், கரெக்டாக? அதுதான் அந்த பெரிய மூலக்கூறு, அதுதான் பலப்படி. அது மாதிரி ஒரு பலப்படி தான் இந்த ரப்பர், அதுவும் ரப்பர், இயற்கை ரப்பர், இயற்கை பலப்படி. இந்த நிறைய சிறிய மூலக்கூறுகள் அப்படின்னு சொன்னோம்ல, அதில் இருக்கிற ஒரு ஒரு சிறிய மூலக்கூறும் ஒரு படி. இந்த பெரிய மூலக்கூறு உருவாகுது இல்லையா, அது வந்து பலப்படி. இயற்கை ரப்பர் பலப்படின்னு சொல்லிட்டோம், யாரோட பலப்படி? அதாவது எந்த சிறிய மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்து இயற்கை ரப்பரை உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ் ஐசோப்ரீன். அப்போ இயற்கை ரப்பர் சிஸ் ஐசோப்ரீனின் பலப்படி. இயற்கை ரப்பரில் உள்ள ஒரு படி எது அப்படின்னு கேட்கலாம், அல்லது இயற்கை ரப்பர் என்பது எதன் பலப்படி அப்படின்னு கேட்கலாம். இந்த இயற்கை ரப்பர் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் மரத்தில் சி வடிவத்திலேயோ அல்லது ஒய் வடிவத்திலேயோ ஒரு கட்டு ஒன்று போட்டுருவாங்க. அங்கே அதிலிருந்து கிடைக்கிற பால் தான் ரப்பர் பால். அந்த ரப்பர் பாலை கலெக்ட் பண்ணி அதை திரிய வச்சு அதிலிருந்து இயற்கை ரப்பரை பிரித்து எடுக்கிறாங்க. இந்த இயற்கை ரப்பரோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த இயற்கை ரப்பர் என்பது சிஸ் ஐசோப்ரீனின் பலப்படி. அப்போ அங்கே இருக்கிற வேதி பொருள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ் ஐசோப்ரீன் தான். இப்போ சிஸ் ஐசோப்ரீன் எப்படி இருக்கும், அதோட அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம பியூட்டா 1,3-டையின்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ நீங்கள் பியூட்டா 1,3-டையினோட பேரை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பேர் நல்லா, இது பியூட்டா 1,3-டையின் தான் நீங்கள் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா, இதோட ஸ்ட்ரக்சர் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பேர்லேருந்தே நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்கள், பியூட்டா, அதனால் நான் 4 கார்பன் அணுவை போடுறேன், சரியா? டையின், அது 1-லையும் 3-லையும். அப்போ நம்ம நம்பர் கொடுத்தோம்னா, இது 1st கார்பன், இது 1, இது 2, இது 3rd கார்பன். அப்போ 1,3-டையின், அப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, கரெக்டாக? இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, அதுதான் இந்த பேர் சொல்லுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எவ்வளோ பாண்டு குறையுதோ அத்தனை ஹைட்ரஜன் அணுவை போட்டுடணும். ஸோ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கார்பனுக்கு வர 2 பாண்ட் இருக்குது, 2 குறையுது, அப்போ 2 ஹைட்ரஜன் போட்டுடுறேன். இந்த கார்பனுக்கு 3 பாண்ட் இருக்குது, 1 பாண்டு குறையுது, 1 ஹைட்ரஜன். அதே மாதிரி இந்த கார்பனுக்கும் 3 பாண்ட் இருக்குது, 1 பாண்டு குறையுது, 1 ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்குது, 2 குறையுது, 2 ஹைட்ரஜன். பாருங்கள் எவ்வளோ சிம்பிள், பியூட்டா 1,3-டையின். இப்போது சிஸ் ஐசோப்ரீன், ரைட்டா? முதல்ல ஐசோப்ரீனை பார்ப்போம். இந்த பியூட்டா டையீனில் இந்த 2 ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த நடுவில் இருக்க 2 சிஹெச், இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் மெத்தில் தொகுதியை போடணும். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் CH. ஓ, நான் இதில் போட்டுட்டேன், சரி. அப்போது இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துடுறேன், அப்போ C தான், டபுள் பாண்ட் CH2. இப்போ இதில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டேன்ல, அதுக்கு பதிலாக நான் CH3 போட்டுடுறேன், புரியுதா?
ஃபஸ்ட்டு பியூட்டாடையின்ல இருக்கிற நடுவில் இருக்கிற ரெண்டு கார்பனில் ஏதாவது ஒரு கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு மெத்தில் தொகுதியை போட்டுரும். அப்போ பாருங்கள், இப்போ நம்பரை நம்ம இப்படி கொடுப்போம் இல்லையா, 1, 2, 3, 4. அப்போ இது பியூட்டாடையின் தான், இங்கேயும் 1, 3 பியூட்டாடையின் தான், ரெண்டாவது பொசிஷனில் மெத்தில் இருக்குது. அப்போ 2-methyl-butadiene, 2-methyl-butadiene, 1-3-diene, இதுதான் ஐசோப்ரீன், சிஸ் ஐசோப்ரீன். இப்போ நான் எழுதுறப்போ உங்களுக்கு புரியும் சிஸ் ஐசோ சிஸ் ஏன்னு. ஸோ இந்த இந்த ஒருபடி தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு தான் ஒரு பெரிய நீண்ட சங்கிலி இருக்கும், எதில், இயற்கை ரப்பரில். இதோட பலபடியை நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள், CH2 இருக்கா, முதல்ல ஒரு பெரிய பாண்டு போட்டுக்கணும், பிராக்கெட் போட்டுக்கணும். நீங்கள் எந்த பலபடி எழுதினாலும் இப்படி தான் எழுதணும். இப்போ இதில் இருக்கிறத நம்ம அப்படியே போட போகிறோம், ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இது மாதிரி லாங் செயினாக போடுறப்ப டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கிடணும், சிங்கிள் பாண்டை டபுள் பாண்ட் ஆக்கிடணும். ஸோ எப்படி எழுதுறோம் பாருங்கள், CH2 டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கிடுறேன், CH சிங்கிள் பாண்ட் இருக்க, அடுத்தது டபுள் பாண்ட் ஆக்கிடுறேன், CH3 அடுத்தது டபுள் பாண்ட் இருக்குது, அதை சிங்கிள் பாண்ட் ஆக்கிடுறேன், CH2. முடிஞ்சு போச்சா? திரும்ப இதை நான் கனெக்ட் பண்ணுறேன், அப்போ மறுபடியும் சிங்கிள் பாண்டு போடுறேன். பாருங்கள் இதை எழுதுகிறேன், CH2 சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH3 சிங்கிள் பாண்ட் CH2. மறுபடியும் நம்ம கனெக்ட் பண்ணலாம், CH2 CH, அதாவது CH2க்கு பக்கத்தில் இந்த CH2 எழுதிட்டேன், இதை சிங்கிள் பாண்ட் ஆக்கிட்டேன் CH, இங்கே டபுள் பாண்ட் CH3, இங்கே இருக்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடும் CH2. அப்படியே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம், பாண்டை போட்டுடலாம், எண்ணெய் கீழே போட்டுடணும். இதை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இங்கே CH2ன்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் இங்கே இப்படி ஆரம்பிங்க, இங்கே தான் CH2 சரியா, அடுத்தது இந்த பாண்டு இப்படி போடுறேன், அடுத்தது டபுள் பாண்டு, அடுத்தது சிங்கிள் பாண்டு, திரும்ப கீழே எடுத்துட்டு வாங்க ரைட்டா, அடுத்தது இந்த பாண்டு, அடுத்தது இந்த பாண்டு, அடுத்தது டபுள் பாண்டு, டபுள் பாண்டுக்கு அப்புறம் சிங்கிள் பாண்டு, அடுத்தது இந்த பாண்டு, அடுத்தது இந்த பாண்டு, அடுத்தது டபுள் பாண்டு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் நீங்களே போட்டுடலாம். இந்த மாதிரி போகுது. இப்போ நம்ம இந்த இதை திரும்ப அப்படியே ரிப்பீட் ஆகிறதுனால ஒரு பெரிய ப்ராக்கெட் ஒன்று போட்டு கீழே என்னன்னு போட்டுடணும். இப்போ இந்த CH3 எல்லாம் நம்ம சொல்லவே இல்லை, பாருங்கள் எங்கெல்லாம் டபுள் பாண்டு வருதோ அங்கே ஒரு CH3 இருக்கும். ஸோ அப்படியே விட்டுடலாம், CH3 அர்த்தம் அது. ஸோ இப்படி நீங்கள் விட்டாலே அது என்ன அர்த்தம், CH3ன்னு அர்த்தம். ஸோ இந்த CH3 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்தில் இருக்குது, அதனால தான் இது சிஸ் ஐசோப்ரீன். இதுதான் இயற்கை ரப்பரில் இருக்கிற பலபடியோட அமைப்பு. இந்த இயற்கை ரப்பருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குறைபாடுகள் இருக்குது, அப்படியே அதை யூஸ் பண்ண முடியல, பிரித்து எடுத்து அந்த ரப்பரை அப்படியே யூஸ் பண்ண முடியல. என்ன ஆகுதுன்னா, குளிர்காலத்தில் அப்படியே வந்து ரொம்ப வெறப்பாயிடுது, கடினத்தன்மை வந்துடுது. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வளவளன்னு ஆகிடுது, குளிர்காலத்தில் கடினத்தன்மை உடையதாக ஆகிடுது, வெயில் காலத்தில் வளவளன்னு பிசுபிசுப்புத்தன்மை உடையதாக ஆகிடுது. அதனால் கட்டாயமாக இயற்கை ரப்பரை என்ன பண்ணணும், வலிமையூட்ட வேண்டும். ரப்பரை வலிமையூட்டும் அல்லது உரநூட்டும், உரநூட்டுறதுன்னா வலிமைப்படுத்துறதுன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு, ரப்பரை உரநூட்டும் நிகழ்ச்சிக்கு வல்கனையாக்கல் என்று பெயர். அப்போ அதை எப்படி சொல்லலாம், ரப்பர் உரநூட்டல் அல்லது ரப்பரை வல்கனையாக்கல். இந்த ரப்பரை வல்கனையாக்கும் நிகழ்ச்சியை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கூட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1839 வருஷத்தில் சார்லஸ் குட்யர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு இந்த ரப்பரை வச்சுட்டு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ தெரியாமல் இந்த இயற்கை ரப்பரையும் சல்ஃபரும் கலந்த கலவையை அடுப்பு மேலே கொட்டிடுறாரு.
சூடான எரியிற அடுப்பு மேலே கொட்டிடுறாரு. பார்த்தா இந்த இயற்கை ரப்பர் சல்ஃபர் கலந்த கலவையை தான் கொட்டிடுறாரு. அப்போ இயற்கை ரப்பர் பார்த்திங்கன்னா அந்த சூடான அடுப்பு மேலே பட்ட பிறகு, அந்த சூடில் பட்ட பிறகு அப்படியே ஹார்டானதை பார்க்குறாரு. ஆனால் அதுக்காக அது ரஃப் ஆகிடலை, வலிமையாக ஆகிடுச்சு. ஆனால் அந்த நீளும் தன்மை, அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது, இழுத்த இழுக்கிற தன்மை தான் அந்த நீளும் தன்மை. ரப்பருக்குன்னு அந்த தன்மை இருக்குள்ள, அதெல்லாம் போகாமல் ஆனால் ரப்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிறத அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. அந்த நிகழ்ச்சி தான் ரப்பர் உரணூட்டல் அல்லது ரப்பரை வல்கனையாக்கல். அப்போ நம்ம ரப்பரை வல்கனையாக்கல் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? இயற்கை ரப்பர் ப்ளஸ் சல்ஃபர் 100-150°C சூடுபடுத்த போகிறோம். அப்போ ரப்பர் என்ன ஆகிடுது? வலிமையாகிடுது. அந்த ரப்பரை நம்ம என்ன சொல்கிறோம்? வல்கனையாக்கப்பட்ட ரப்பர்னு சொல்கிறோம். ஆனால் இந்த 3-5% சல்ஃபர் சொல்கிறோம்ல, இந்த சல்ஃபரோட சதவீதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சல்ஃபரோட சதவீதம் மாற மாற நமக்கு கிடைக்கிற ரப்பரோட பண்பு மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சல்ஃபர்க்கு சேர்த்து சூடுபடுத்துகிறப்ப ரப்பர் வலிமையுடையதாக மாறுதில்ல, அது ஏன்? அப்படி பார்த்தோம்னா அது வலிமையற்றதாக, இயற்கை ரப்பர் வலிமையற்றதாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஐசோப்ரீனில், சிஸ் ஐசோப்ரீனில் இருக்கிற சில பாண்ட்ஸ். அப்போ அந்த இயற்கை ரப்பர் கூட நம்ம சல்ஃபர் சேர்த்து சூடுபடுத்துகிறப்ப இந்த சல்ஃபர் இந்த செயின் இருக்குள்ளே, அந்த ஐசோப்ரீன் செயின் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த செயின் அது மாதிரி நிறைய செயின்களுக்கு இடையில் டைசல்ஃபைடு பிணைப்பு உருவாக்கிடும் நம்ம இந்த நிகழ்ச்சியை செய்கிறப்ப. இயற்கை ரப்பரில் என்ன செயின் இருக்குன்னு பார்த்தோம், சிஸ் 14 பாலி ஐசோப்ரீன் சங்கிலிகள் பார்த்தோம். நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள், இது மாதிரி நீண்ட நீண்ட செயின் இருக்குது, சரியா? நிறைய செயின்கள் இருக்குது, நிறைய சங்கிலிகள் இருக்குது. அந்த சங்கிலிகளுக்கு இடையே இந்த மாதிரி எஸ்எஸ் பிணைப்புகள் ஏற்படும். அதை நம்ம இரண்டு சங்கிலிகளுக்கு இடையே தோன்றதுனால அதை குறுக்க பிணைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சல்ஃபரின் சதவீதம் 1-3% வரைக்கும் இருக்கிறப்ப அப்போ கிடைக்கிற வல்கனையாக்கப்பட்ட ரப்பர் சாஃப்டாக தான் இருக்கும், மிருதுவாக இருக்கும், நீளும் தன்மை உடையது. கொஞ்சம் அதிகமாக்குறோம், 3-10% வரை சல்ஃபரின் சதவீதம் இருக்கும் பொழுது ரப்பர் எப்படி ஆகிடுதுன்னா கடினமாகிடுது, ஆனால் நெகிழும் தன்மை இருக்குது. 10% மேலேயும் சல்ஃபரோட சதவீதம் போச்சுன்னா கிடைக்கிற ரப்பர் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ இவ்வளவு தான் இயற்கை ரப்பரை பற்றி, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.